என் பேர் ஸ்வஸ்தி. நான் ஃப்ரான்சிஸ் சேவியர் ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ நான் ஃபிஃப்த்தில் படிக்கிறேன். என் வீடு வந்து டவுனில் இருக்குது. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து பகவத் ஐயா சொல்லி கொடுத்த கொஞ்சம் டெக்னிக்ஸ், தாட் அண்ட் திங்கிங். தாட்னா என்னது, திங்கிங்னா என்னது? தாட்னா அது தானாகவே வரும், நம்மளால் அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. திங்கிங்னா நம்ம தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம், அதுதான் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சைட்லேருந்து பாம்பு போகுது, சைட்லேருந்து பாம்பு போது தாட் வருது, இவ்வளோ இருட்டாக வேறு இருக்குது, பூதம் வந்துடும், உனி கடிச்சிடும். இப்போ சைட்லேருந்து பாம்பு போது அது உனி வந்து கடிச்சிடும், யாராவது உனிய பின்னாடி வராங்கன்னு தாட் வருது. நம்ம வந்து அந்த தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். நிஜமாகவே பாம்பு வந்து நம்மளுக்கு கடிச்சிருவோமா, நிஜமாக அந்த பூதம் வந்து நம்மளுக்கு கடிச்சிருவோமா, யாராவது நம்ம பின்னாடி இருக்காங்களா, இந்த பாம்பு வந்து நம்மளுக்கு கடிச்சிருவோமா, யாரும் ஹெல்ப் கேட்போமா, யாரையும் கூப்பிடுவோமா, இந்த இதில் பாம்புக்காரன்னு கூப்பிடுவோமா. அப்படி இப்போ எங்கள் அப்பா சொல்வார், ப்ராப்ளம்னா ப்ராப்ளமே இல்லை, அதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கும். ப்ராப்ளம்னா ப்ராப்ளமே இல்லை, ப்ராப்ளம்னா தாட் அண்ட் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுற, அதுதான் ப்ராப்ளம். சின்ன வயசுலேருந்து நான் இப்போ வரைக்கும் இந்த இருட்டு பேகலாம் அது வச்சு ரொம்ப பயப்படுவேன். கிச்சனில் நான் தண்ணி குடிக்க போகும்போது இருட்டை லைட் ஆஃப் இருக்கும், இருட்டை இருக்கும் போது நான் ரொம்ப பயந்துவேன். எப்போ வந்து எங்கள் அப்பா சொல்லுவார், இது ப்ராப்ளமே இல்லை, இப்போ நீ ஹாரர் மூவி பார்த்தியே இல்லையோ உனக்கு தாட் வரும், நீ பின்னாடி போகிற, நீ யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க, பின்னாடி யாரோ இருக்காங்க, யாரோட சேடாக தெரியுது, ஏதாவது கீழே வந்துருச்சுன்னு அப்படி தாட் வருது. அதை நீ திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாத, தாட் வருதுன்னு வரட்டும். இப்போ நீ தண்ணி குடிக்க போனேன்னா அந்த தாட் வந்துச்சுன்னா நீ அது தாட் வரட்டும், நீ வந்து தண்ணி குடிக்க போயிரு. இப்போ நீ தண்ணி குடிக்க தாட்டு விட்டு நீ தண்ணி குடிக்க போயிரு. இந்த இப்போ நீ வந்து அந்த தாட்டு திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன்னா நீ இன்னும் பயம் வரும், இன்னும் பயம் வரும். அதான் நீ தாட்டு திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாத. இப்போ அப்புறம் போய் உன்னோட வேலை பாரு. ஒரு நாள் நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன், எக்ஸாம் இருந்துச்சு. அது ஒரு 2 இயர்ஸ் பேக் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். வந்து எனக்கு தாட்டு என்னது, திங்கிங் என்னது, அது ஒன்றுமே தெரியல. தாட் அண்ட் திங்கிங் அது ஒன்றுமே தெரியல சுத்தமாகவே. தாட் அண்ட் திங்கிங் ஒரு எனக்கு சேமாக தான் இருந்துச்சு. அப்பா அப்பா இப்போ சொல்லுவார் எப்பாச்சு, வந்து எனக்கு சேமாக தான் இருந்துச்சு. அதனால நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது, இப்போ பொதுவாக எல்லாருக்கும் ஆகுமா தெரியல, ஆனால் எனக்கு ஆச்சு. இப்போ வந்து நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த தாட் வந்துச்சு, இந்த மால் சுத்த போகிறோம், இந்த பேலஸ் சுத்த போனோம், அது ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து டோரிமோனை பார்த்தோம், டோரிமோனுக்கு என்னாச்சு அது பார்த்தோம். இப்போ வந்து நம்ம சாங் கேட்டோம், அது ஞாபகம் வந்துருச்சு. என்னெல்லாம் பண்ணோம் அது ஞாபகம் வந்துருச்சு. அதனால் என்னால் அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு, அது தாட் வந்துட்டே இருந்துச்சு. என்னால் டெஸ்ட் எழுதவே முடியல, அது கண்ட்ரோல் பண்ண டிரைவரை கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால். இப்போ வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன் ஆச்சு. அன்றைக்கி எனக்கு டெஸ்ட்டு நல்லா போகல. இப்போ நான் வந்து எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், அப்பா எனக்கு எனக்கு டெஸ்ட்டு நல்லா போகல, அந்த தாட் வந்துச்சே இருந்துச்சு, அந்த கார்ட்டூனுக்கு என்னாச்சு, இது என்னாச்சு, சாங் வந்துச்சு, இது வந்துச்சுன்னு இப்போ தாட் வந்துகிட்டே இருக்கப்பா, எனக்கு நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்பா சொன்னாங்களே இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, அது தாட்டு வரட்டுன்னா வரட்டு போட்டு, தாட் அண்ட் திங்கிங் அது வேறு வேறு, சேம் இல்லை. தாட்டு வந்துட்டா அது வரட்டும். நீ வந்து இப்போ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேரேஷன் பண்ணியிருக்கேன்னா அந்த எக்ஸாமை நீ திங்கிங் பண்ணி, எக்ஸாமுக்கு என்ன படிச்சியோ அது திங்கிங் பண்ணி. இது தாட் வரட்டுன்னா அது விட்டுரு, நீ திருப்பி திருப்பி அதை கூட டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, கண்ட்ரோல் பண்ணாத. அது நீ வந்து உனக்கு அந்த தாட் வந்துச்சுன்னா சரி விட்டுரு, நீ வந்து அந்த ப்ரிப்பரேஷன் டெஸ்ட்காக நீ ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கல அது திங்கிங் பண்ணு. சரி அடுத்த நாள் எனக்கு இன்னொரு டெஸ்ட் இருந்துச்சு அது எழுந்து போனேன். வந்து திருப்பி அந்த தாட் வந்துருச்சு, திருப்பி அந்த எக்ஸாமுக்கு இந்த ஊர் சுத்த போனா அது போன, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், டோரிமோனுக்கு என்னாச்சு, சாங்லாம் ஞாபகம் வந்துருச்சு. வந்து எங்கள் அப்பா சொன்னது வரது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதனால நான் சரி அப்பா சொன்னது ஒரு வாட்டர் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு அதை நான் விட்டு நான் எக்ஸாமுக்காக திங்க் பண்ணிட்டே இருந்த கொஞ்ச நேரம் அப்புறம் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அன்றைக்கி எனக்கு டெஸ்ட்டு ரொம்ப நல்லா போச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி பகவத் ஐயாக்கு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.